மாணவர்களே, இன்றைய காணொளியில் பாடம் பத்துக்கான பத்தாவது பாடத்திற்கான வினாக்களை நாம் அனலிசிஸ் செய்ய இருக்கிறோம். இதில் பகுதி ஆ முதல் பகுதி ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதில் முதல் கேள்வி, ஒன்றுக்கும் மேற்பட்ட கணினிகளை ஒன்றாக இணைக்கும் தொகுப்பு. அதாவது கணிப்பொறிகளை நாம் இணைக்கும் பொழுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட கணினி கணிப்பொறிகளை இணைக்கும் பொழுது நாம் அதை வலையமைப்பு என்று குறிப்பிடுகிறோம். கணினி வலையமைப்பு என்று குறிப்பிடுகிறோம். ஆக முதல் கேள்விக்கான விடை வலையமைப்பு. அவ்வாறு வலையமைப்பை ஏற்படுத்தும் போது, கணினிகளுக்கிடையே இணைப்பு ஏற்படுத்தும் போது தரவானது கணினிகளுக்கிடையே பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு தரவுகள் கணினிகளுக்கிடையே பரிமாறிக்கொள்ளும் போது ஒரு கணிப்பொறி இன்னொரு கணிப்பொறிக்கு தரவை அனுப்புகிறது. ஆக அவ்வாறு அனுப்புகின்ற கணிப்பொறியையும் பெறப்படுகின்ற கணிப்பொறியையும் நாம் வலையமைப்பில் முனையங்கள் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ இரண்டாவது கேள்வி என்னென்னா, முனையம் அதாவது இங்கே முனையம் என்கிற அந்த சாய்ஸ் இங்கே கொடுக்கல, அதுக்கு பதில் கணு என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் நோடு என்று குறிப்பிடுறாங்க. நோடு, சரிங்களா? ஆங்கிலத்தில் என்னது? நோடு. தமிழில் முனையங்கள். ஆக இதுக்கு விடையானது கணு என்று இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இரண்டாவது கேள்விக்கு இ கணு. மூன்றாவது கேள்வி, இணையத்தில் கணினி வலையமைப்பு வரலாற்றில் கிடைக்கக்கூடிய காலமுறைகளை கொண்டு பின்வருமாறு பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொறுத்துக, இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 1950 சேஜ் SAGE அட்டவணையை பார்த்துருப்போம். அதாவது கணிப்பொறியினுடைய அந்த வளர்ச்சி தொடர்பான ஒரு அட்டவணையை நாம் வந்து பார்த்துருப்போம். அந்த அட்டவணையில் வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஜ் என்கிற செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட், செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் என்கிற அந்த அமைப்பு யுஎஸ் இராணுவ ராடார் அமைப்பால் பயன்படுத்தப்பட்டது. ஆக முதல் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஜ், சரிங்களா? இரண்டு. மூன்றாவது வந்து பார்த்தா 1966 பார்த்தீங்க அப்படின்னா வேன் என்கிற வலையமைப்பு பயன்படுத்தப்பட்டது. வேன் என்பது என்ன? வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து அதுவும் ஒரு சோதனை கட்டுரையாக முதல்ல உருவாக்கப்பட்டது 1966. தாமஸ் மரைல் என்பவரால், லாரன்ஸ் ஜி ரோபர்ட்ஸ் மற்றும் தாமஸ் மரைல் என்பவர்களால் வேன் என்ற தலைப்பில் ஒரு சோதனை கட்டுரை வடிவமைக்கப்பட்டது. அது 1966. அடுத்தது 1976 வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்நெட் வடிவமைக்கப்பட்டது. ஆர்க்நெட் அட்வான்ஸ்டு ஆர்ஃபாநெட் என்பது அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்ஒர்க், இது ஆர்க்நெட், சரிங்களா? இந்த ஆர்க்நெட் வந்து 1976. 1972 X25 TCP IP. ஸோ X25 TCP IP என்பது வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் வந்து TCP IP வலையமைப்புகளை ஒரு விரிவாக்குவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தப்பட்டது. ஆக இந்த மூன்றாவது கேள்விக்கான விடை நெடில் இ 2341 2341. அடுத்து நான்காவது கேள்வி, வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் என்ற உண்மையான கணினி கட்டுப்பாட்டின் மூலம் டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் என்கிற அந்த அமைப்பின் மூலமாக ட்ரூ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், அதாவது ட்ரூ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் வந்து கொண்டு செயல்படுத்தப்பட்டது. அது எதன் மூலமாக என்றால் தொலைபேசி ஸ்விட்ச், சரிங்களா? டெலஃபோன் ஸ்விட்ச்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் வந்து தொலைபேசி ஸ்விட்ச். அப்போ அதுக்கு விடை வந்து தொலைபேசி ஸ்விட்ச் ஆகும், சரிங்களா? இ நெடில் இ. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வைஃபை என்பது குறுகிய பெயர், வைஃபை என்பது எதனுடைய பெயர் அப்படின்னா வைஃபை என்பது ஒயர்லெஸ் ஃபிடலிட்டி. வைஃபை என்பது என்னது? ஒயர்லெஸ் ஃபிடலிட்டி. ஸோ வைஃபை என்பது நம்ம கம்பி இல்லாத ஒரு இணைப்பு, இல்லைங்களா? ஒயர்லெஸ் என்பது கம்பி இல்லாத ஒரு இணைப்பு. அதனால் இதுக்கு விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையான கம்பி இல்லா சேவை, ஆ. அடுத்தது, பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை மற்றும் திட்டங்களை வெளிப்படுத்தவும் வெளியிடவும் முடியும். ஸோ பொதுமக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை திட்டங்களை எப்படி வெளியிடுறாங்கன்னா பிளாக்ஸ் மூலமாக அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, இல்லையா? ஒரு ஒருத்தர் வந்து பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது பிளாகிங், அதாவது நெடில் ஆ பிளாகிங்னு சொல்லுவாங்க. BLOGGING பிளாகிங், பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு விடை வந்து நெடில் ஆ. ஏழாவது கேள்வி,
பின்வரும் எந்த காலகட்டத்தில் ஜிகாபைட் அளவு வேகத்துடன் தகவல் பரிமாறப்பட்டது? ஸோ கம்ப்யூட்டரில் வந்து தகவல் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த அளவை வந்து பைட்ஸ், பிட்டு மற்றும் பைட்டுகளால் குறிப்பிடுவாங்க. 8 பிட்டு ஒரு பைட் என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல் 1024 பைட்டுகள் ஒரு கிலோ பைட் என்று குறிப்பிடுவார்கள். 1024 கிலோ பைட்டுகள் என்பது ஒரு மெகாபைட் ஆகும். 1024 மெகாபைட் என்பது ஒரு ஜிகாபைட் ஆகவும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஜிகாபைட் அளவு வேகத்துடன் தகவல் பரிமாற அனுமதிக்கப்பட்டுள்ளது. எதன் மூலமான? ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலமாக. ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்களை பயன்படுத்தி அன்றைய காலகட்டத்தில் ஜிபி அளவில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி, வியாபாரிகளுக்கு வலையமைப்புகளில் விடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது பிஸ்னஸ் பீப்புள் வந்து கம்ப்யூட்டரில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இதில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ அதுதான் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஹேக்கிங் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம குறிப்பிடலாம், வியாபாரிகளுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு. ஸோ வைரஸ் என்பது என்னென்னா, இப்போ வைரஸ் என்பது எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தும், வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சரி தனிநபர்களுக்கும் சரி வைரஸ்களினால பிரச்சனை வரும். ஆனால் இங்கே குறிப்பாக வியாபாரிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வியாபாரிகளுக்கு வலையமைப்புகளில் அவங்களுக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹேக்கிங். அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்பது என்னது? ஹேக்கிங். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது கேள்வி, இணையத்தில் கணினி பிணையத்தை கணிக்க, நிர்வகிக்க மற்றும் பாதுகாக்க முடியும். இணையத்தில் கணினி பிணையத்தை, ஸோ இங்கே பிணையம்னா என்ன அப்படின்னா நெட்வொர்க், சரிங்களா? ஸோ பிணைத்து வைத்திருக்கலையா, கணிப்பொறிகளும் நம்ம பிணைத்து வைத்திருக்கோம், அதனால பிணையம்னு இங்கே குறிப்பிடுறாங்க. சரி, அப்போது அந்த நெட்வொர்க்கை வந்து நாம் ப்ரிடிக்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால் இதுக்கு விடை வந்து ஆ. ஸோ இதன் மூலமாக நம்ம கணிப்பொறியில் வந்து முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணலாம் என்ன நடக்கும் என்பதை, இப்போ ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம், அதே போல் மேனேஜ் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அடுத்தது 10வது கேள்வி, டேஷ் யூஸ், அதாவது டிரான்ஸ்மீட்டர் அல்லது செயற்கைக்கோளை ஒப்பிடும்போது குறைந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்துவது. ஸோ டிரான்ஸ்மீட்டர் நம்ம சேட்டலைட் அல்லது ஒரு ஒயல் மூலமாக சேட்டலைட்ஸ், அதாவது தகவல்களை பரிமாறிக்கொள்ள அனுப்பப்படும்போது, அப்போது அதில் நம்ம எதை பயன்படுத்துகிறோம், அதாவது குறைந்த அளவு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் என்கிற டிவைசஸ் டிரான்சிஸ்டர்ஸ் என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் என்பதன் பயன்படுத்துவதன் மூலமாக குறைந்த மின்சாரத்தை அது எடுத்துக்கொள்ளும். அடுத்தது, தற்காலத்தில் மக்கள் இதன் மூலம் ஆசுவாசம் அடைகின்றனர். எதன் மூலம் ரிலாக்ஸ் அவங்களுக்கு எதன் மூலமாக ரிலாக்ஸ் கிடைக்குது? அவங்க பிஸ்னஸ் மூலமாகவா, இல்லை கார்ப்பரேட் கம்பெனிஸ் மூலமாகவா, நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவா, இல்லை செய்தி ஊடகம் அல்லது சமூக ஊடகத்தின் மூலமாகத்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் நெட்ஒர்க், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சோஷியல் நெட்ஒர்க் மூலமாக அவங்க ரிலாக்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுபோல் பின்வருவதில் எது ஒரு சமூக ஊடகம் அல்ல, எது ஒரு சமூக ஊடகம் அல்ல? இப்போ ஜிமெயில் என்பது என்னது? எலக்ட்ரானிக் மெயில், அது ஒரு இமெயில். முகநூல், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின். ஸோ இது எல்லாமே முகமுநூல், ட்விட்டர், லிங்க்டு புக், லிங்க்டின். ஸோ இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்ஒர்க். ஜிமெயில் என்பது என்ன? இமெயில், அதாவது எலக்ட்ரானிக் மெயில். நாம் வந்து செய்திகளை அனுப்புவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற ஒரு ஒரு அமைப்பு, அதான் வந்து ஜிமெயில். அது சோஷியல் நெட்ஒர்க்கில் வராது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஜிமெயில். அடுத்து, ஃபேஸ்புக் உருவாக்கப்பட்ட ஆண்டு, ஃபேஸ்புக் எப்போது உருவாக்கப்பட்டது? ஃபேஸ்புக் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சோஷியல் மீடியா இல்லையா? ஃபேஸ்புக் என்பது ஒரு சோஷியல் மீடியா. ஸோ இந்த ஃபேஸ்புக் என்கிற அந்த சோஷியல் மீடியா எந்த ஆண்டு
உருவாக்கப்பட்டது.